வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? நான் சென்னை நங்கநல்லூர்லேருந்து பேசுறேன். என் கணவனுக்காக நான் கேட்கறோம். அவர் பேர் சொல்லுங்க. அவர் பேர் கிருஷ்ணன். கிருஷ்ணன் பிறந்த அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 25 1969. சரி, என்ன கேக்கணும் குருஜி கிட்ட கேளுங்க. உங்களுடைய கேள்வியே குருஜி. வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள்மா. என்னமா கேக்கணும் சார்? என் கணவர் வந்து ஷார்ஜால இருக்காரு. சரிங்க. அக்கவுண்டண்டா ஒர்க் பண்றாரு. சரி. ஃபார் தி பாஸ்ட் 17 இயர்ஸ் அவர் அங்கதான் இருக்காரு. சரி. ஒரே கம்பெனில தான் அக்கவுண்டண்டா ஒர்க் பண்றாரு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அந்த கம்பெனில கொஞ்சம் லாஸ். சரி. ஒரு வருஷமா அவருக்கு சாலரியே இன்னும் குடுக்கல. அதாவது 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 2017 மார்ச் ஏப்ரல் மாதத்துல இருந்து அவருக்கு சாலரி வரல. 2016 இப்ப அவர் மட்டும்தான் அங்க இருக்காரு. இவருக்கு வந்து இப்ப வந்து கம்பெனி வந்து சாலரி கேட்டதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் ஒண்ணுமே குடுக்கல. சரி. இப்போ அவருக்கு வந்து அந்த பணம் கிடைக்குமா, இல்ல அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்துடலாமா, இல்ல அங்கேயே வேற ஏதாவது வேலை கிடைக்குமா? இந்த பாருங்கம்மா, சனி வந்து மேற்கு திசையின் அதிபதி. இப்போ வந்து உங்க கணவருக்கு சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. சனியை பத்தி தான், காலாவை பத்தி தான் உங்களுடைய பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களுடைய கணவருக்கு கன்னியா லக்னம் ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரமாகி தற்போது சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. சனி வந்து மேற்கு திசையை குறிக்கிறவர். சனியும் ராகுவும் இணைந்திருக்கும் போது ஒருவர் வந்து அரபு நாடுகளில் வேலை செய்வார். 8 அதிபதி சுபத்துவமாக இருந்தார். உங்களுடைய கணவருடைய ஜாதகத்தின்படி வல்லதுபுரை சந்திரன் 8 அதிபதியாகிய செவ்வாயை பார்ப்பதனால வாழ்நாள் முழுக்க மிக ஒரு 60-70 வயசு வரைக்குமே அங்கேதான் ரிட்டையர்டு ஸ்டேஜ்ன்ற வரைக்குமே முழுக்க முழுக்க அவர் வந்து சனிக்குரிய மேற்கு திசையின் அரபு நாட்டில் தான் கண்டிப்பாக இருப்பார். தற்போது போன ஏப்ரல் மார்ச் மாசத்திலிருந்து 2017 மார்ச் மாசத்திலிருந்து சனி தசையில சூரிய புக்தி நடக்குது. சனி தசையில சூரிய புக்தியும் சந்திர புக்தியும் நல்ல பலன்களை தருவதில்லை. அதோடு கூடுதலாக அஷ்டம சனி நடக்கிறது. பணம் என்றால் என்னவென்று காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே அடுத்த வருடம் 2019 சனி தசை சந்திர புக்தி முடிகிற வரைக்கும் உங்க கணவருக்கு நான் நல்ல பலன்கள் சொல்வதற்கு இல்லை. ஜாதகம் வந்து விசேஷமாக இருந்தாலும் சனி தசை நடக்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன், இப்பதான் இதை பத்தி பேசிட்டு இருந்தேன், சனி இருக்கும்போது அவருடைய ஜாதகத்தின்படி அந்தந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கடுமையான கெடுபலன்கள் நடக்கும். இந்த அமைப்பின்படி இன்னும் 1 வருடம் 3 மாதம் கண்டிப்பாக அடுத்த செப்டம்பர் 2019 வரைக்கும் உங்க கணவருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குதான் செய்யும். அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு, கூடவே சனி தசையில சந்திர புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சனி தசையில சூரிய சந்திர புக்திகள் மாறுபாடான கெடுபலன்களை தரும் அப்படின்றத நான் தெளிவா எழுதியிருக்கிறேன். அங்கிருந்து வரவும் முடியாது, அதனால அங்கேயே சம்பளமும் வாங்க முடியாது. ஒரு திரிசங்க சொர்க்க நிலைமையில சனி வைப்பார். என்னங்க நீங்க வந்து அங்கே இங்க வந்துட்டாவது புலப்ப பாக்கலாம்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனால் அங்கிருந்து வரவும் முடியாது, சம்பளமும் கொஞ்சம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார்கள். வந்துட்டா வந்து பணம் முழுக்க வராது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பார். சிக்கல்கள் தீர்வதற்கு இன்னும் ஒன்னே கால் வருடங்கள் நிச்சயமாகும். காலபைரவருக்கு சனிக்கிழமை நல்லெண்ண தீபம் ஏத்துங்க. இது வந்து ஒரு கடுமையான காலகட்டம். ஆனால் லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கிறதுனால உங்க கணவர் வந்து கெட்டு போயிட மாட்டார். இந்த இந்த நிலைமை வந்து நீடிக்காது. இன்னும் 1 வருஷத்துக்கு நீடிக்கும்னு சொல்றேனே தவிர, அதன் பிறகு சனிதச செவ்வாபக்தியிலிருந்து அதே வெளிநாட்டில் மேற்கு திசை கண்ட்ரியில அரபு கண்ட்ரியில உங்க கணவர் மிகச்சிறந்த ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வார். உங்க குடும்பமே நல்லா இருக்கும். இந்த அஷ்டம சனி குடும்ப தலைவனுக்கு நடக்கும்போது சனிதசையும் அஷ்டம சனியும் சேர்ந்தார் போல நடக்கும்போது, ஆறுக்குடையவன் திசையும் அஷ்டம சனியும் சேர்ந்தார் போல நடக்கும்போது, பொருளாதார ரீதியாக ஒரு குடும்பம் கஷ்டப்படும் என்பது ஜோதிடத்தினுடைய மிகப்பெரிய விதி. அந்த அமைப்பு உங்களுக்கு இப்ப வந்துட்டு இருக்கு. இது தற்காலிகமானது தான், கவலைப்பட வேண்டாம். இன்னும் 1.5 வருடங்களுக்கு இந்த நிலைமை நீடிக்கும். அதற்காக 1.5 வருடமும் சம்பளமே இல்லாம வந்துடும் நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி கம்பெனில கொஞ்சம் கொஞ்சமா தரேன்றாங்க இல்லையா, சாகவும் விடமாட்டார்கள் வாழவும் விடமாட்டார்கள் அப்படின்ற நிலைமையில தேவைப்படும் அளவிற்கு ஒரு 100 ரூபாய் கம்மியா உடனே வந்துடும். அதனால விட்டும் போக முடியாது, அடுத்த இதையும் பார்க்க முடியாது. ஒரு 1 வருஷத்துக்கு பொறுமையா இருங்க. சனிக்கிழமை இங்க பக்கத்துல இருக்கிற பழமையான சிவன் கோயில்ல இருக்கிற காலபைரவருக்கு நல்லெண்ண தீபம் ஏத்துங்க. சனியை பார்க்காதீர்கள், சனியை வணங்காதீர்கள், தனித்த சனி சன்னதியின் முன்னாலே போகாதீங்க. காலபைரவரை போய் கும்பிடுங்க. கூடிய விரைவில் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வாழ்த்துக்கள். நல்ல மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் அந்த அம்மையாருடைய மிகப்பெரிய. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கங்க.
வணக்கம் சார். நான் திருவனந்தபுரத்துல இருந்து பேசுறேன் சார். பேர் சொல்லுங்கம்மா. எங்க பிரதர் கோசர் கேக்குங்க. பேர் ராஜகோபால். ராஜகோபால். டேட் ஆஃப் பர்த் 6/6/1960. 6/6/1960. டைம் ஆஃப் பர்த் 7:15 AM மார்னிங் பிறந்திருக்காரு. 7:12 AM ராசிச்சந்திர நட்சத்திரங்க. சித்திரை நட்சத்திரம். நட்சத்திரம் சித்திரை. சரி. அவருக்கு வந்து உடல்நில கொஞ்சம் சரியில்லைங்க. அவருக்கு வந்து என்ன ராசி தெரியலங்க. அவருக்கு வந்து செஸ்ட்ல சளி கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரி. அதனால அவர் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி. அருமையான யோக ஜாதகம்மா. லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறாரு, குருவின் பார்வையில இருக்கிறாரு. இப்ப உங்க கூட உங்க பிரதருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு தற்காலிகமான இதுதான். அதாவது 6 பார்த்து வலுப்ப கடந்த மார்ச் மாதத்துல இருந்து சுக்கர பக்தி நடக்குது. இந்த சுக்கர பக்தி வந்து சுக்கரன் 12 அமர்ந்து 6 பார்ப்பதால் பார்க்கும் இடத்தின் பலனை வந்து கிரகங்கள் செய்யும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் ஒரு 2-3 கொஞ்ச நாளாக வந்து அவருக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு இந்த ஜாதகத்துக்கு அமைப்பே இல்லை. 6 அதிபதி திக்பலமாக 10 சுபத்துவமாக இருக்கிறார். அதனால் பெரிய உயிர்கொல்லி நோய் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு சொல்கிற மாதிரி ஜாதகங்கள் இல்லை. அதை விட முக்கியமாக லக்னாதிபதி 6 அதிபதியை விட லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அவருக்கு பெரிய நோய்கள் இல்லை என்பதும் ஒரு தீர்க்கமான ஒரு விதி. இந்த அமைப்பின்படி மிதுன லக்னமாகி லக்னாதிபதி லக்னத்திலே உட்கார்ந்து லக்னாதிபதி புதன் லக்னத்திலே ஆட்சியாகி இவர் வந்து குரு வந்து இங்கே லக்னத்தை பார்க்கிறார். தற்போது இருக்கின்ற நோய்க்கு காரணம் 12 வீட்டில் சுக்கரன் ஆட்சியாகி 6 வீட்டை பார்க்கறதுனால தான் இந்த அமைப்பு. இன்னும் 1 ஏன்னா 3 புதன் தசை சுக்கர புக்தின்றது 3 ஏறத்தாழ 2.5 வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் வந்து முற்பகுதியில் வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலேஷன் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை முதல் 1.5 வருஷங்களுக்கு செய்வார். அதுலேயும் 6 கடந்துருச்சு. இனிமேல் இன்னும் 1 கழிச்சு நோய் தொந்தரவுகள் இருக்காது. பயப்படுற அளவுக்கு அப்படியாகும் இப்படியாகுன்ற அமைப்பெல்லாம் இல்லை. 7.5 வேற முடிஞ்சு போச்சு. ஆகவே நோய் வந்து இருக்குமே தவிர கட்டுக்குள் இருக்கும். அதுவும் இன்னும் அடுத்த வருடத்தில் முற்றிலும் நோய் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வரக்கூடிய ஒரு அமைப்பு வருது. ஆகவே நோயை பற்றி கவலைப்பட வேண்டாம். நல்லா இருப்பாருமா. வாழ்த்துக்கள். வணக்கம். ஹலோ, எங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? தென்காசியில இருந்து கார்த்தி சார். சொல்லுங்க சார். உங்களுடைய கேள்வியை கேளுங்க. அதாவது 15/8/2014 அருமையான யோக ஜாதகம். தனுசு லக்னம், மேஷ ராசியாகி லக்னத்தின் அதிபதியான குரு பகவான் உச்சமான ஒரு நிலைமையில மிகப்பெரிய அமைப்புல இருக்கிறார். அதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம், அவர் வந்து அங்கே அஸ்தங்க ஆகல. குரு வந்து சூரியனோடு சேர்ந்து இருந்தாலும் அஸ்தங்கம் ஆகாம ஒரு அருமையான லக்னாதிபதி உச்சமான ஒரு அமைப்பு. ரெண்டாவது செவ்வாய் சனி 11 இடத்துல சேர்ந்திருந்தாலும் அவர்களை வந்து வலுப்பெற்ற சந்திரன் வேற பார்க்கிறார். மிகப்பெரிய யோகமான அமைப்பு. ஆனால் 25 வயதிற்கு பிறகு யோக தசைகள் வருகிறது. லக்னாதிபதி குருவானால் சுக்கர தசை வரக்கூடாது அப்படின்றத நான் அடிக்கடி எழுதுறேன். தனுசு மீன லக்னங்களுக்கு சுக்கரன் வந்து சற்று மாறுபாடான பலன்களை செய்வார் அப்படின்ற அடிப்படையில் குழந்தைக்கு சுக்கர தசை 25 வயது வரைக்கும், 6-5.5 வரைக்கும் கேதசை நடக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால அதனை அடுத்து 20 சுக்கர தசை நடக்குது. ஆகவே வாழ்க்கையின் சரியான பருவமான ஒரு திருமணம், வேலை, புத்திரபாக்கியம் இது போன்ற ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய 25 வயசுலேருந்து இந்த குழந்தைக்கு பாக்கியாதிபதி சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசைன்றது ஆரம்பிக்கிறது. மிகப்பெரிய யோக அமைப்பு. அதை போலவே லக்னாதிபதி உச்சமாகி அந்த லக்னாதிபதியோட பீரியடு கூட ஒரு வயசான காலத்தில் 60 வயசுக்கு மேலே வரும். ஆகவே அனைத்திலும் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு நல்ல குழந்தை, நல்லா படிப்பா. இந்த அமைப்பில் வந்து அரசு அமைப்பில் தான் வேலை செய்வா. சூரியனும் குருவும் இணைந்து அங்கே குரு வந்து அஸ்தமனமாகாமல் சூரியனை வலுப்படுத்தி சிம்மம் வலுவாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ராசிக்கு 10 வீட்டை சூரியனும் குருவும் வலுப்பெற்று பார்க்கறதுனால, அதாவது மேஷ
ராசியாகி மேஷராசிக்கு பத்தாம் இடத்தை சூரியனும் குருவும் வலுப்பெற்று பார்ப்பதாலும் அந்த மேஷராசிக்கு பத்தாம் அதிபதி உச்சமாகி சந்திரனின் பார்வையில் இருக்கிறனாலும் உங்கள் மகள் அரசு சம்பந்தப்பட்ட பணிகளில் ஒரு அதிகாரமுள்ள பணிகளில் ரொம்ப உயர்வான ஒரு நிலைமையில் இருப்பாள். காலையில் ஒரு குழந்தையோட ஜாதகத்தை பார்ப்பதற்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு சின்ன குழந்தையுடைய ஜாதகம் இவ்வளோ அற்புதமாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்ல குழந்தை, வாழ்க்கையில் எல்லா விதத்தையும் சகல விதத்தையும் நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் அனுபவிக்க பிறந்த குழந்தை, நல்ல படிப்பாளியாகவும் நல்ல உயர்ந்த நிலையில் இருப்பாள். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி, நேரம் சொல்லுங்கள் சார். ஹலோ, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? சார், நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். ஹலோ, பிறந்த தேதி இதெல்லாம் சொல்லுங்க சார். சார், நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். கேக்குது சார், டிவி வால்யூம் குறைச்சு வச்சுட்டு சும்மா இங்க பாத்து பேசுங்க சார் ப்ளீஸ். சார், 31/12/1984 நேரம் வந்து காலைல 10:15 காலை. ஆமா சார். ராசி நட்சத்திரம் தெரியுமா? மீன ராசி, வேதி நட்சத்திரம். சரி, என்ன கேக்குது சார்? குறிஞ்சிட்டு கேளுங்க. அதாவது 31/12/1984 காலை. ஆமா, மீனராசி ரேவதி நட்சத்திரம். யாருடைய, உங்க மகனுடைய ஜாதகமா யாருடைய ஜாதகம்? எங்க தம்பியோட ஜாதகம். தம்பியோட ஜாதகம். ஆமா, இந்த மீனராசி இளைஞர்கள் எல்லாருமே இந்த கொஞ்ச நாளா நல்லா இல்லைன்றதான் நான் நிறைய எழுதிட்டு இருக்கிறேனே. மீனராசியில இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை, திருமணம் இது போன்ற அமைப்புகள் இப்போதைக்கு நன்றாகவே இல்லை. இந்த நிலைமை வந்து வருகின்ற அக்டோபர் வரைக்கும் நீடிக்கும். இந்த வருஷம் அக்டோபர், ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் இதை நீடிக்கத்தான் செய்யும். அக்டோபருக்கு பிறகு தம்பி வந்து வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மிக அருமையான யோக ஜாதகமாக இருக்கு. சூரிய தசை வந்து அடுத்து வந்து நடக்க போகிற சூரிய தசை வந்து நல்ல யோகத்தை ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு லக்னத்திற்கு சூரியன் 10 இடங்களில், ராசிக்கு 10 இடத்துலையோ லக்னத்திற்கு 10 இடங்களிலேயோ இருக்கிற நிலைமையில் வந்து கொஞ்சம் நல்ல விதமான பலன்களை அவர் செய்வார்னு சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பு சிம்மம் வலுவாகி ராசிக்கு 10 இடத்துல இப்போ போன குழந்தைக்கு சொன்ன மாதிரி சூரியனும் குருவும் வலுத்து, குரு 11 இடத்துல வலுத்து இருக்கிற ஒரு நல்ல ஜாதகம். இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் மாறுபாடான பலன்கள் நடக்கும், சாதகமற்ற பலன்கள் நடக்கும். அக்டோபர் மாதம் வரைக்கும் நிரந்தரமான வேலைக்கோ ஒரு நல்ல சந்தோஷப்படுற அமைப்போ இல்லை. அக்டோபர் மாதத்திற்கு பிறகு சகல விதத்திலையும் நிம்மதியாக நல்ல வேலை கிடைச்சி நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம் சார், நான் நாகர்கோயில் இருந்து பேசுறேன். பேர் சொல்லுங்க, யாருக்கு வேணும்? என் அண்ணனுக்காக கேட்கணும். பேர் சொல்லுங்க. அவர் பேர் ரெஜின். என்ன பேரு? ரெஜின். வணக்கம், சொல்லுங்கம்மா. அண்ணனுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் தடைப்பட்டு வருது ஐயா, எப்ப கிடைக்கும்? திருமண அமைப்புகள் கிட்டத்தட்ட 37 வயசு ஆச்சு இல்லையா? திருமண அமைப்புகள் தடங்கள் ஆகுதுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ராசிக்கு 2 லக்னத்திற்கு 2. அதாவது வின் டிவியில் வந்து இதெல்லாம் நீங்களே, நானே உங்களுக்கு சொல்லி உங்களை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு, உங்களை புரிய வைக்கிற அளவுக்கு விதிகளை தெளிவாகவே சொல்லுகிறேன். ராசி லக்னம் 7-8 இடங்கள், 2-7-8 இடங்களுக்கு செவ்வாசனி தொடர்பு இருக்கும்போது திருமணம் தாமதமாகும் அல்லது திருமணம் மறுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். உங்கள் அண்ணனுக்கும் மிதுன லக்னம் மீன ராசியாகி, மீன ராசி உத்தராட்டாதி நட்சத்திரமாகி ராசிக்கு 2 இடத்தில், அதாவது சந்திரனுக்கு 2 இடத்துல செவ்வாய் பாபத்துவ அமைப்பில் ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கிறார். அதே ராசிக்கு 7 இடத்துல சனி இருக்கிறார். அதாவது ராசிக்கு 7 சனி, ராசிக்கு 2 செவ்வாய். இந்த அமைப்புகளை வந்து அடிக்கடி நான் வந்து இன்டர்வியூல சொல்றேன். லக்னம் ராசிக்கு 2-7-8 இடங்களில் வந்து செவ்வாய் சனி இருவரும் சேர்ந்து இணைந்து அல்லது தனித்தனியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஒருத்தருக்கு தாமதமான அமைப்புகள் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றதான் ஒரு சில விதிகள். கேது தசை இப்போ நடக்குது, அடுத்து வந்து சுக்கர தசை நடக்க போறதுனால நிச்சயமாக உங்க அண்ணனுக்கு திருமணம் நடந்தே தீர வேண்டும். ஆனால் திருமண அமைப்பு 23/6/2018 இப்போ நடக்கிற வந்து கேது தசை குரு புக்தியிலிருந்து தான் உங்க அண்ணனுக்கு திருமண அமைப்பே வருது. அதாவது இன்றைக்கு என்ன 17ஆம் தேதி, இன்னும் 6 நாட்கள் கழித்து நடக்க இருக்கின்ற கேது திசை குருபக்தி, 23/6/2018 நடக்கின்ற கேது திசை குருபக்தியிலிருந்து தான் உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு தாம்பத்திய சுகம் அப்படிங்கிற அமைப்பே வருகிறது. ஆகவே தாமதமான திருமணம், அதன் பிறகு நல்ல வாழ்க்கை அப்படின்னு இருக்கிற ஒரு ஜாதகம். புதனை வலுப்படுத்துகிற பரிகாரங்களை நிச்சயமாக செய்து கொள்ள வேண்டும். 2-8 ராகுகேதுக்கள் லக்னத்திற்கு, 2-8 மிதுன லக்னமாகி, 2-8 ராகு
ஜோதிடர்கள் இருக்கிறது மிகப்பெரிய மைனஸ். சரியான நேரத்தில் தான் முறையான ஜோதிடரிடமிருந்து பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஜோதிடத்தில் ஒரு தாத்பரியமான விதி தான். உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக தான் இப்போ லைன் கிடச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க. முக்கியமாக வருகின்ற 23rd பிறகு, அதாவது இன்னும் 6 பிறகு, அடுத்து வருகின்ற உத்திராட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த முக்கியமான பரிகாரத்தை உடனே அண்ணனுக்கு செய்யுங்க. உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு முதல் நாள் சாயந்தரமே காலகஸ்திக்கு வந்து தங்கி, அடுத்த நாள் அதிகாலை அம்பாளுக்கும் சிவனுக்கும் நடக்கின்ற ருத்ராபிஷேகம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அதிகாலை நேரத்தில் நடக்கிற ஒரு ருத்ராபிஷேகத்தில் கலந்துக்க சொல்லுங்கள் அண்ணனை. ருத்ராபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு வந்து திரும்பி வந்த ஒரு 4 நிச்சயமாக பெண் சம்பந்தப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். 2 ராகுகதிகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக காலகஸ்திக்கு வந்து ருத்ராபிஷேகம் செய்து கொள்வதும், புதன் ஸ்தலங்கள் அரு பக்கத்திலே இருக்கிற புதன் ஸ்தலங்கள் ஏதாவது போகலாம், அல்லது திருவெண்காடு அல்லது மதுரை மீனாட்சி. ஒரு தடவை திருவெண்காடு கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்குள்ளே ஒரு 2.5 இருக்க சொல்லுங்கள். திருவெண்காடில் புதன் ஸ்தலம் இருக்குது, புதனை வலுப்படுத்துகின்ற ஒரு பரிகாரங்களை. தற்போது உங்களுடைய அண்ணன் சிகப்பு நிறத்தை அதிகமாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த நிறம் வந்து அதிகமாக அவருக்கு சிகப்பு நிறம் பிடிக்கும், அவரை சுற்றி சிகப்பு நிறங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது பெட்ஷீட்டு, தலானி, வாகனம், அவர் அடிக்கடி உபயோகப்படுத்துகின்ற பொருட்கள், டேபிள் சேர், இதிலெல்லாம் சிகப்பு நிறம் அதிகமாக இருக்கிறது. அந்த சிகப்பு நிறத்தை தவிர்த்து விட்டு பச்சை நிறத்தை அதிகமாக உபயோகப்படுத்த சொல்லுங்கள். 4 மாற்றம் தெரியும். இந்த 6 இந்த இன்னும் 6 பிறகு வருகின்ற 23rd பிறகு நிச்சயமாக திருமணம் நடக்கும். இந்த வருடம் இறுதி அல்லது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே, வருகின்ற கார்த்திகை மாதத்திலிருந்து அடுத்த வருஷம் வைகாசி மாதத்துக்குள்ளே உறுதியாக உங்கள் அண்ணனுக்கு திருமணம் நடக்கும். உடனடியாக காலகஸ்தி பெற்று சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் கேளுங்க. சுக்கிரதசு 20 வரைக்கும் எல்லாமே டல்லு தான். சுக்கிரதச தனுசு லக்னமாகி, தனுசு லக்னம் போராட நட்சத்திரம் தனுசு ராசி. மகனுக்கே இப்போ வந்து படிப்பை தவிர விளையாட்டு விஷயங்கள தான் ஆர்வமாக இருக்கும். ஒரு 2 ஒன்றும் நான் ஒன்றும் சரியாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நான் இப்போ முதல்ல ஒரு குழந்தைக்குன்னு சொன்னேன், அதாவது தனுசு லக்னமாகி சுக்கரதசை வந்துட்டாலே கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் நடக்கும். அதன் பிறகு வருகின்ற சூரிய திசையிலிருந்து வாழ்க்கை மிக மிக மேம்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த 2014 பிறந்த குழந்தைக்கு சொன்ன அதே அமைப்புகள் தான் 2002 பிறந்து 16 உங்களுடைய மகனுக்கும் இருக்கிறது. உங்களுடைய மகனுக்கு தனுசு லக்னம் தனுசு ராசியாகி 8 குரு பகவான் எவ்வித பங்கமும் இன்றி உச்ச நிலைமையில் தனுசு லக்னத்திற்கு மிகவும் யோகத்தை தரக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்த தர்மகர்மாதிபதி யோகம். அதாவது ரெண்டு கிரகங்கள் அல்லது 3 கிரகங்கள் திக்பலமானாலே ஒருவருடைய வாழ்க்கை வந்து மிக உயர்வான ஒரு நிலைமையில் இருக்குன்றது ஒரு ஜோதிட விதி. அந்த அமைப்பின்படி 7 உங்களுடைய மகனுடைய ஜாதகத்தில் தனுசு லக்னம் தனுசு ராசி போராட நட்சத்திரமாகி 7 சனி திக்பலமாக இருக்கிறார். 10 சூரியனும் புதனும் செவ்வாயும் அமர்ந்து அங்கே சூரியனும் செவ்வாயும் திக்பலமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இந்த யோகங்களை அனுபவிப்பதற்கு உரிய பருவத்தில் நல்ல யோக திசைகளும் வர வேண்டும். அந்த அமைப்பு உங்களுடைய மகனுக்கு 19 ஆரம்பிக்கிறது. சூரிய திசை ஆரம்பிச்சதுலேருந்தே உங்கள் மகன் காலேஜ் பருவத்தில் ஒரு குழந்தைக்கு அபரிமிதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு தசை நடந்தாலே அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஆகவே 19 பிறகு ஆரம்பிக்கின்ற தர்மகர்மாதிபதி யோகத்தை தரக்கூடிய சூரிய திசையிலிருந்து உங்களுடைய மகனுடைய படிப்பு, உங்கள் மகனுடைய இது எல்லாமே மாறும். இன்னும் ஒன்று முக்கியமான பலன், நீங்கள் கேட்காத பலனை கூட சொல்லிவிடுகிறேன். வெளிநாடு வெளிமாநிலத்தில் தான் இருப்பார். இவருக்கே வந்து வெளிநாட்டுக்கு சென்று வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு ஆசை இருக்கும். 8th 12th ஜாதகத்தில் வலுத்திருந்தால் 8-12 குடையவர்கள் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அந்த ஜாதகர் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வீட்டில் செட்டில் ஆவார்ன்றது விதி. உங்கள் மகனுடைய ஜாதகத்தில் குருவும் 8 அதாவது 1-8 குடையவரை குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை என்ற நிலைமையில் இருக்கிறாங்க. லக்னாதிபதியே பரிவர்த்தனையாகி 8 உச்சமாக இருக்கிறார். அவர் 12th இடத்தில் சுபத்துவமாக அமர்ந்திருக்கும் கேதுவை பார்க்கிறார். 12th திக்பலமாக இருக்கிறார். இந்த அமைப்பில் 19 பிறகே அவருக்கு வெளிநாடு வெளிமாநிலத்தில் படிக்க வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். நிச்சயமாக அதாவது 25 முதல் 8
சந்திரனின் தசை நடக்கிறதுனால 25 வயசுக்கு பிறகு உறுதியாக அவர் வெளிநாடு வெளிமாநிலத்தில் தான் இருப்பார். வெளிநாடு வெளிமாநிலத்தில் ரொம்ப நல்லா சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான யோக ஜாதகம். இந்த மகனை பற்றி 19 வயதிற்கு பிறகு கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு படிப்பு, வேலை, திருமணம், புத்திரபாக்கியம் அனைத்தும் நன்றாக இருக்கும்மா. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி. நேரம் சொல்லுங்க சார். எங்க அண்ணன் பேரு மணிகண்டன். சொல்லுங்க. அவங்க வந்து 1986 பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி பிறந்தாங்க. பிப்ரவரி மாசம் வியாழக்கிழமை நைட் 9:30. தேதி சொல்லுங்க. 1986. சரி. பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி. 13/2/1986 பிறந்த நேரம். பிறந்த நேரம் வந்து வியாழக்கிழமை நைட் 9:30 பிறந்தாங்க. 9:40. ராசி நட்சத்திரம் தெரியுமா? ராசி நட்சத்திரம் தெரியல. சரி. அவங்களுக்கு 2012 மேரேஜ் ஆச்சு. இப்ப மேரேஜ் ஆனதுல இருந்து இது வரைக்கும் பிரச்சனையா இருக்குமா இல்ல கொஞ்சம் சால்வ் ஆகுமா? 2012 இருந்து உங்க 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 2012 மேரேஜ் ஆச்சு. உங்க அண்ணனுக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி, அஷ்டம சனியில மேரேஜ் ஆச்சு. உங்க அன்னைக்கு விருச்சிகராசியா அல்லது துலாராசியா இருக்கலாம். உங்க அண்ணன் என்ன ராசி தெரியுமா? அன்னைக்கு என்ன ராசின்னு தெரியலையே. உங்க மகன் வந்து உங்க உங்க அண்ணனுக்கு வந்து 2012 அஷ்டமச்சனில திருமணம் நடந்தது. அஷ்டமச்சனில எப்பவுமே திருமணம் நடக்கக்கூடாதுமா. அஷ்டமச்சனில திருமணம் நடக்கும்போது ஒரு சுபகாரியத்தை கொடுக்கிறார் என்றால் பின்னாடியே மன கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்க போகிறார் என்ற அர்த்தம். உங்களுடைய அண்ணனுடைய ஜாதகப்படி ரேவதி நட்சத்திரம் மீன ராசியாகி 2012 அஷ்டமச்சனி நேரத்துல திருமணம் நடந்ததுனாலையும் நிச்சயமாக உங்கள் அன்னைக்கு துளாராசி அல்லது விருச்சிக ராசியா தான் இருக்கும். நீங்க வேணா போய் வீட்டில் வேணா உங்க அன்னிட்ட கேட்டு செக் பண்ணி பாருங்க. செவ்வாய் அமைப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த அமைப்பு வருகின்ற இந்த வருஷம் கடைசியில இருந்து ஒரு மாறுற அமைப்பு. தற்போது உங்க அண்ணனுக்கு சுக்கரதசை முடிஞ்சு சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூரிய தசையிலையும் செவ்வாய் புக்தி நடக்கிற ஒரு அமைப்பு. இந்த சூரிய தசை செவ்வாய் புக்தி நடந்தாலே, அதாவது கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறார், கன்னியா லக்னத்திற்கு செவ்வாய் அமைப்புகள் வரும்போது கடுமையான அசிங்கம், கேவலம், வம்பு, வழக்கு இது போன்ற ஒரு அமைப்புகள் தான் ஏற்படும். இந்த அமைப்பு வந்து இந்த வருடம் 9ஆம் மாதம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் சூரிய தசையில் செவ்வாய் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த இந்த இது வந்து கடுமையான மனக்குழப்பத்தையும் தீராத ஒரு பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. செப்டம்பர் மாதம் வரைக்கும் உங்கள் அண்ணனுக்கு நான் சரியான பலன் சொல்றதுக்கு இல்லை. எதுவுமே செய்ய வேண்டாம். வர்ற செப்டம்பர் மாதம் வரைக்கும் உங்க அண்ணன் எடுக்கிற எந்த முடிவும் தவறாக இருக்கும். ஆகவே அமைதியாக இறை வழிபாட்டின் மூலமாக ஒரு ஒரு விஷயத்த ஆற போட்டுட்டு இருக்கிறது நல்லது. செப்டம்பர் மாதம் வரைக்கும் அண்ணனை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க. ஆனால் அமைதியாக இருக்க சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். ஆனால் அமைதியாக இருக்க முடியாத சூழல்களை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலும் ஜாதகம் வலுவாக இருக்கிறதுனால ஒரு பெரிய சோதனைகள் எதுவும் உங்கள் அண்ணனுக்கு வந்துட போகிறதில்ல. இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். அதனை அடுத்து சூரிய தசை ராகு புக்தி வருது. அந்த ராகு புக்தியும் கொஞ்சம் மாறுபாடான பலன்களை செய்யும்னாலும் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. ஒரு தீர்வுக்கு வரும். தீர்வு என்ன அப்படின்றது எனக்கு இங்கே தெரியுது. உங்கள் அண்ணனுடைய அடுத்த அமைப்பு எப்படி நடக்கின்றது. ஆனாலும் அந்த தீர்வு என்னவா இருக்குன்றதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அன்னியுடைய ஜாதகமும் தேவை. இந்த அமைப்பின்படி கொஞ்சம் சாதகமான பலன் உங்கள் அண்ணனுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அதை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு உங்கள் அன்னியோட ஜாதகமும் தேவை. அதனால் இன்னொரு இதில் இந்த ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்து ரெண்டு பேர் ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்து சில விஷயங்கள் சொல்ல முடியாது. இந்த திருமணத்தின் மூலம் சில சங்கடமான ஒரு நிகழ்வுகள் அண்ணனுக்கு இருக்குது. செப்டம்பருக்கு பிறகுதாமல் அது தீரும். வாழ்த்துக்கள்மா. சொல்லுங்கள் உங்களுடைய கேள்வி என்ன? எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? தேனி மாவட்டத்தில் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் உங்களுடைய டிவி வால்யூமை குறைச்சிட்டு பேசுங்க. கும்பலக்னமா? சரி. 1/6/1990 11:40 இரவு இல்லையா? ஆமா சார். என்ன கேள்வி கேட்கணும்? குருஜி கேளுங்க. என்ன கேட்கணும் சார்? வணக்கம் சார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நாள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். கிடைச்சிருச்சுல்ல? சொல்லுங்க சொல்லுங்க சார். இப்போ வெளிநாட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். சரி. விசா வர நிலைமையில இருக்கு சார். எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? விசா வரப்போது ராகுதசை புதன் பக்தி நடக்க போது இன்னும் ஒரு 10-20 நாளில் வெளிநாடு கிளம்ப வேண்டியிருக்குமே. ராகுதசை புதன் பக்தி, அதாவது ராகுதசை நடந்தாலே வந்து
வெளிநாட்டு அமைப்புகள் உருவாகும்னு சொல்லியிருக்கிறேன். ஏப்ரல்லே வந்துருச்சு, ஏப்ரல்லே 9/4/2018 ராகுதச புதன் பக்தி. புதன் மேஷராசியில சரராசியில இருக்கிறதுனாலையும் புதனே எட்டு குடையவன்றதுனாலையும், எட்டு குடையவன் சரராசியில் இருக்கும்போது வெளிநாடு போயே ஆக வேண்டும். ஏப்ரல் மாசிலிருந்தே அவங்களுக்கு வெளிநாடு அமைப்புகள் கண்டிப்பாக கைகூடிடுச்சு. 12 இடத்துல ராகு 12 அதிபதியோட இருக்கிறார். 12 இடத்தோடு சேர்ந்திருக்கின்ற ராகுவின் திசையில எட்டு குடையவன் புக்தியில நீங்க வெளிநாடு மேற்கு நாடு போய்தான் ஆகணும். இந்த அமைப்பின்படி நீங்க போவீங்க. ராகுதசைக்கு அப்புறம் வர்ற குரு திசைலாம் ரொம்ப நல்ல வலுவான ஒரு அமைப்புல இருக்கு. குருவே வந்து 11 இடத்தோட சம்மந்தப்படுறாரு. ஆக இந்த அமைப்புல வெளிநாட்டுல போய் நல்ல விதமா சம்பாரிச்சு நல்லா இருப்பீங்க. ஒன்றும் ஜாதகத்துல குறை இருந்தா தான் அதிகமா சொல்லணும், குறைகள்லாம் இல்லை. உறுதியாக வெளிநாடு போவீர்கள், நல்ல வேலை கிடைக்கும். இப்போ உடனே கைகூடி வருது, எத்தனை சில வாரங்கள்லயே போயிடுவீங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு. 8 இடத்த அதிபதி 12 இடத்தோடு தொடர்பு கொண்டு சரராசியில் இருக்கும்போது நிச்சயமாக வெளிநாட்டு பயணத்தை கொடுப்பார் அப்படின்றது விதி. அந்த விதி உங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. வெளிநாட்டில் மேற்கு நாட்டில் நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலையினால உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் சார், வணக்கம் சார். எங்கிருந்து பேசுறீங்க சார்? சார், நாமக்கல் இருந்து பேசுறேன் சார். யாருக்கு பார்க்கணும் சார்? எனக்கு தாங்க சார் பார்க்கணும். பிறந்த தேதி நட்சத்திரம் சொல்லுங்க. 23/2/1988 சார். 23/2/1988 நேரம். எட்டு ஐம்பத்தி ஐந்து காலை. ராசி நட்சத்திரம் தெரியுமா? தெரியுங்க சார். சொல்லுங்க. பரணி நட்சத்திரம. பரணி நட்சத்திரம். மேஷராசி. மேஷராசி. குருஜிட்ட உங்க கேள்வி கேளுங்க. என்ன கேட்கணும் கேளுங்க. உங்களுக்கும் வந்து மீன லக்னம் மேஷ ராசியாகி ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு. ராகுதசில குரு பக்தி, ராகுதச குரு பக்தி. குருவும் மேஷத்துல சரராசியில இருக்கிறார். சரராசியில சந்திரனோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கும். ஆனா இப்பதான் அந்த 6 மாசம் தான் உங்களுக்கு குரு ஆரம்பிக்குது. சுயபுக்தி வரைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு அமைப்புகளுக்கான ஃபவுண்டேஷன் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கும். 11/6/2018 கடந்த 6 நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு இந்த குருபக்தி ஆரம்பித்திருக்கிறது. இந்த குருபக்தி ஆரம்பித்த 5.5 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு வெளிநாட்டு அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். அந்த குருபக்தி ஆரம்பிச்சு 5.5 மாசம் ஜோதிடத்தில் ஒரு கணக்கு. ஆகவே இன்னும் சில மாதங்களில் கண்டிப்பாக வந்து இதுக்கு போக முடியும், வெளிநாட்டுக்கு போக முடியும். அந்த வெளிநாட்டில் போய் நல்ல விதமாக வேலை கிடைச்சி நல்ல விதமாக சக்ஸஸாக இருப்பீங்க. ராகுதசை நடந்துட்டாலே ஒருத்தருக்கு வெளிநாடு அமைப்புகள் கிடைக்கும்ன்றதை நான் அடிக்கடி எழுதுறேன், நம்ம வீடியோக்குள்ளேயும் பேசுகிறேன். ஆகவே ராகுதசை நடப்பதனால உறுதியாக போவீங்க. ரெண்டாவது திருமணத்தை பற்றி கேட்டீங்க. செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலே திருமணம் தாமதமாகும், 30 வயசுக்கு மேலாகும், 33 வயசாகும் அப்படின்றதும் ஒரு விதி. இங்கே வந்து உங்களுக்கு 10 இடத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலும் அங்கே செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதுனால அந்த செவ்வாய் சனி தோஷம் இல்லை. அதனால் ரொம்ப தாமதமாகாது, ஆனாலும் 30 வயசு ஆயிடும். இப்போ இந்த மேஷராசிக்கு இப்போதைக்கு கடந்த 3 வருடமாக எந்த விதமான நல்ல பலன்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷம் திருமணம் தாமதமாகும். வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் 2019 இறுதி 2020 ஆரம்பத்தில் திருமணம் நல்ல வேலை இப்போ கிடச்சிடும். அது உறுதியான ஒரு நல்ல செழிப்பான அமைப்புக்கு இதாக வர்றதுக்கு அடுத்த வருஷம் ஆகும். அதன் பிறகு 2019 இறுதி 2020 ஆரம்பத்தில் திருமணம் நடக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் சார். திருப்பூர்ல இருந்து தனபாலுங்க. சொல்லுங்க சார். சுவாமிஜி உங்க டேட் ஆஃப் பர்த், நேரம் சொல்லுங்க சார். 23/4/1979 சார். 23/4/1979. நேரம் மதியம் 2:30 சார். 2:45. சரி. ராசி நட்சத்திரம்? பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, சிம்ம லக்னம். பூரட்டாதி நட்சத்திரம், சிம்ம லக்னம். ஆமாங்க சார். சரி, குறிஞ்சிட்டு உங்களுடைய கேள்வி கேளுங்க. என்ன கேக்குற சுவாமிஜி? வணக்கம் சுவாமிஜி. உங்க யூடியூப்ல நான் பாத்துருக்கேன் சுவாமிஜி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ இந்த இது சொல்லிருக்கீங்க, இந்த 8ல வந்து புதன் நீச்சமாயி சுக்கரன் கூட சேர்ந்து இருந்து அவங்க கடைசி வரை கஷ்டப்படணும். அப்படிலாம் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறதுக்கு இங்க எந்த ஜீவனும் படைக்கப்படலை. அப்படிலாம் சும்மா வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிறதானே தவிர இந்த எண்ணத்தையே வளர்த்துக்காதீங்க. மனிதர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதற்கு மட்டுமே படைக்கப்பட்டவர்கள். கஷ்டப்பட்டவர்கள் இந்த எண்ணமே நீங்க பேசுறதும் இந்த எண்ணமே தப்பு. 8 நீசபங்கமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஜோதிட ஆர்வம் இருக்கும். நீங்களே ஒரு குட்டி ஜோசியரா இருப்பீங்க. சொல்லுங்க என்ன கேட்கணும். இந்த அமைப்பின் படி வந்து லக்னத்துல சனி, இப்ப நீங்க பேசுனது என்ன பேசுறீங்க? கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவேன் அப்படின்னு பேசுறீங்க. அந்த பேச வைக்கிறது பாபத்துவமான லக்னம். சிம்ம லக்னமாகி 7 லக்னத்திலேயே சனியும் ராகுவும் அமர்ந்து
லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி உச்சமாக கூடாது அப்படின்றத நான் சில இதில் எழுதியிருக்கிறேன். ஏன்னா அந்த காரக பாவனாஸ்தி பிரகமும் பாவத்து பாவ கிரகங்கள் உச்சமாக கூடாது அப்படின்ற அடிப்படையிலையும் லக்னாதிபதி உச்சமானாலும் இப்போ இந்த 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 அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் லக்னத்தை வந்து சனி இந்த பாவ கிரகங்கள் சனிராக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வரும். நெகட்டிவ் தாட்ஸை வந்து வாழ்க்கையில் வாழ்க்கையில் வந்து இதை சேர விடாமல் வச்சுக்கிறவனே ஒரு புத்திசாலியான ஒரு அமைப்பு. புதன் தசை உங்களுக்கு சில மாறுபாடான பலன்களை கொடுத்துருக்குன்றதும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் முதல் அமைப்புகள் தான் ஆரம்பத்தில் வந்து புதனை வந்து நீங்கள் ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கணும். ரெண்டு பதினொன்றாம் அதிபதி அதாவது தன லாபாதிபதி ரெண்டாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அவருடையவர். அவர் ரெண்டாம் இடத்தையே நீசமாகி பார்க்கிறார். ஆக இந்த அமைப்பில் வந்து முதல் 8.5 வருஷங்கள் புதன் தசை வந்து வேலை செய்யாமல் கொஞ்சம் புதன் தசை பலன் தராமல் போகிறதுக்கான அமைப்புகள் தான் இருக்குது. பிற்பாடு 8.5 வருஷம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதை விட முக்கியமாக 10ஆம் அதிபதி 8ல் மறையிறதும் சுக்கிரன் வந்து 8ல் மறையிறதும் கேது வந்து 7ஆம் இடத்துல சந்திரனோட இருக்கிறதும் அதாவது 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுக்கு 8ல் மறைஞ்சு 7ஆம் வீட்டில் சந்திரனோட இருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஆகவே புதன் தசையில் முதல் 8.5 வருஷம் மட்டும் உங்களுக்கு மாறுபாடான பலன்கள் நடக்கும். பிற்பகுதி 8.5 வருஷம் நல்லாயிருக்கும். பொறுமையாக இருங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் சார். என் பேர் வந்து புனிதன். எங்க இருந்து பேசுறீங்க சார்? திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். என்னோட ஒய்ஃபுக்கு கேட்கணும். சரி சார். உங்க பிறந்த தேதி நான் இதான் சொல்லுங்க சார். 15/3/1979. 15/3/1979. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து மாலை 3:40. 3:40. ராசி நட்சத்திரம் தெரியுமா சார்? அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி கடகலக்கணும். 8-9 வருஷம் இது வரைக்கும் குழந்தை இல்லை. சொல்லுங்க. அதாவது வருகின்ற அக்டோபர் மாதம் 22/10/2018 இருந்து குருதசையில் சூரிய பக்தி ஆரம்பிக்குது. அபாரமான தசை, அருமையான யோக ஜாதகம். 5ஆம் அதிபதியான செவ்வாய் 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால தாமத புத்திர பாக்கியம், குரு உச்சமானதுனால நிச்சயமான புத்திர பாக்கியம். அதாவது குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேர ஒரே மாதிரி டிகிரியில் இருந்தாலே தாமத புத்திர பாக்கியம், தாமத தாம்பத்திய சுகம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய மனைவிக்கு கடகலக்கணம் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியாகி பௌர்ணமி யோகம், அருமையான பௌர்ணமி யோகம், சந்திரனாகவும் சூரியனும் நேருக்கு நேரம் நிற்கிற பௌர்ணமி யோகம், அதே போல் சூரியனுடைய சூரியனை வந்து குரு பார்க்கிறார். இதெல்லாம் வந்து மேற்படிப்பு. கடந்த ஒரு 3 வருஷமாகவே எதுவும் நல்லா இல்லை. குருதசை சுக்கரபக்தி நல்ல பலன்களையே கடகலக்கணத்திற்கு செய்யாது. பொதுவாகவே குருதசை சுக்கரபக்தி கணவன் மனைவியை பிரிக்கும்னு எழுதியிருக்கிறேன். கணவன் மனைவி உடலாலும் மனதாலும் பிரிக்கும், தாம்பத்திய சுகத்தை தவிர்க்க வைக்கும், கணவனையோ மனைவியோ சண்டை போட்டுட்டோ வெளிநாட்டுக்கோ இப்படி இப்படி பிரிக்க வைக்கும். ஆனால் யோக ஜாதகமானதுனால உங்களுக்கு வேறு விதமான பலன்கள் நடந்திருக்கும். வருகின்ற இப்போ மனைவி வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பாங்க, அவர்களுக்கு தைரியம் சொல்லுங்கள். வருகின்ற 22/10/2018 பிறகு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு குருதசையில் சூரிய பக்தி ஆரம்பிக்கிறது. பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கிற சூரியன் வந்து மிகப்பெரிய யோக அமைப்புகளை உங்கள் மனைவிக்கு செய்வார். மேற்படிப்பு நிச்சயமாக சித்திக்கும். எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். வாழ்க்கையே ஒரு நல்ல விதமாக குருதச சூரிய பக்தியிலிருந்து மனைவிக்கு மாறப்போகிறது. 40 வயதிற்கு பிறகு சகல விதத்திலும் அந்தஸ்தாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். தாமத புத்திர பாக்கியம் தான். இந்த புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படின்றதுக்கு மட்டும் கணவன் மனைவியோட ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு பார்த்து தான் சொல்ல முடியும். ஆகவே அந்த மாதிரி சேர்த்து வைத்து நுணுக்கமாக பார்க்கக்கூடிய விஷயங்களை ஒரு பொதுவான லைவில் உடனடியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு லைவில் வந்து நான் பதில் சொல்ல முடியாது. ஆகவே கணவன் இந்த அமைப்பிலிருந்தே நான் சொல்ல போனாலே கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டு. வர்ற அக்டோபர் மாதத்திற்கு பிறகுதான் எல்லா விதமான நன்மைகளும் மேன்மைகளும் உங்கள் மனைவிக்கு நடக்கும். மனசு நிம்மதியாகும், இப்போ குழப்பங்கள் தீரும். மேற்படிப்பு படிப்பார்கள், அந்த மேற்படிப்பு நல்லதாக இருக்கும். அருமையான யோக ஜாதகம். கடக லக்னமாகி லக்னத்திலேயே குரு உச்சமாகி சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர பௌர்ணமி யோகத்தில் அமர்ந்த ஒரு பிரமாதமான புத்திசாலியான புதன் நீசபங்கமாக இருக்கிற நல்ல புத்திசாலியான மனைவி உங்கள் மனைவி புத்திசாலியான பெண்மணியாக இருப்பாங்க. ஆகவே எதற்கும் கவலைப்பட வேண்டாம். 22/10/2018 பிறகு ஆரம்பிக்கிற குருதச சூரிய பக்தியில் மேற்படிப்பு, கல்வி, வேலை, அடுத்து புத்திர பாக்கியம், குருதச சந்திரபக்தி ஆகணும். ஆகவே இந்த ஜாதகத்தின்படி ஒரு துல்லியமாக சொல்லணும் குழந்தை பாக்கியத்துக்கு அப்படின்னு சொன்னால் கணவன் ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். ஆனால் இந்த ஜாதகத்தின்படியே 2020ஆம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற குருதசை செவ்வாய் கையில் குழந்தை இருக்கும். முதல் குழந்தை ஆண் குழந்தை, உங்களுக்கு ரெண்டு குழந்தையுமே உண்டு. வாழ்த்துக்கள்.
பொதுவாக வந்து இந்த பெண்களுடைய அந்த அவங்களுடைய அக்கறை தெரிய வந்தது பெரிய. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சகோதரனுக்காக, அந்த கணவனுக்காக, மகனுக்காக என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பொதுவாக இந்த இந்த வந்த கேள்விகள் எல்லாமே வந்து இந்த நம்முடைய இந்த பாரத பூமியினுடைய தாய்மார்களுடைய பெருமையை கூறுவதாக இருந்தது. குருஜியினுடைய விளக்கத்தை கேட்ட அந்த நம்பிக்கை விதைகளை விதைத்தீர்கள். தொடர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்தும் கேள்விகள் மேல் கேள்விகள் இருந்தாலும் கூட உங்களுடைய விளக்கம் அவர்களுக்கு ஆறுதலையும் ஒரு விதமான திருப்பத்தையும் தந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக நன்றி, வணக்கம்.